வணக்கம் அன்பர்களே தெய்வீக ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை கிரகணம் ஏற்பட போகுது அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பூரண கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சந்திர கிரகணம் நேரத்தில் நாம் என்னென்னலாம் செய்யலாம் எதெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக கிரகண காலம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாஸ்திரங்களில் புண்ணிய காலமாகவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்துட்டு தான் சொல்லப்பட்டிருக்கிறது கிரகண காலத்தில் நம்ம செய்கிற எந்த ஒரு நல்ல காரியம் ஒன்றுக்கு பல மடங்கு பலன்களை தரப்பட நம்முடைய நல்ல கருமாக்களின் மூலமாக புண்ணிய பலன்களை பெருக்கிக் கொள்வதற்கு உகந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகண நேரங்கள் தான் இப்போது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வரும் அதாவது பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பூர்ண சந்திர கிரகணம் வருவதையொட்டி கடைப்பிடிக்க வேண்டிய அப்படி என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம பொதுவாக சில பேர் பகிர்ந்துருக்காங்க அப்படிப்பட்ட சில தகவல்கள் இருந்து ஒரு சில விஷயங்களும் உங்களுக்காக நான் தொகுத்து தரப்பேன் என்னென்ன கிரகண காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைபிடிக்க வேண்டிய நரம்புகளை பற்றி நம்முடைய வேதகால ரிஷிகள் விளக்கமாக சொல்லியிருக்காங்க கிரகணம் தொடங்கும் போது நாம் செய்ய வேண்டிய நீராடல் மந்திர ஜபம் என்ன தர்ப்பணம் கொடுத்தல் தானம் செய்தல் கிரகணம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் நீராடல் ஆகியவற்றை பற்றி பார்ப்போம் தர்ம சாஸ்திரங்களை கூறப்பட்டுள்ளபடி சந்திர கிரகண காலத்தில் நம்ம செய்கிற மந்திர ஜபங்கள் நமக்கு என்ன அளவற்ற நல்ல பலன்களை நமக்கு தரும் அப்போது நாம் செய்யும் மந்திர ஜபம் ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா லட்சம் மடங்கு நீங்கள் ஜபிச்சதுக்கு வந்து அது பலனை தரும் குறிப்பாக உபநயனம் சேவிக்கப்பட்டு பிரம்மோதேசம் சேவிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக கிரகண காலத்தில் மந்திர ஜபம் செய்யவே வேண்டும் காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணிங்கன்னா செய்வதற்கு உகந்த நேரம் பார்த்திங்கன்னா இந்த கிரகண காலங்கள் தான் பெண்கள் உள்பட மற்றவர்கள் தங்கள் குருநாதர் மூலம் ஏதாச்சும் ஒரு மந்திர உபதேசம் பெற்றிருந்தால் அந்த மந்திரத்தை ஜபம் செய்யலாம் அப்படி அது மாதிரி இல்லாதவங்க கூட சாதாரணமாக ஒரு மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சுட்டு போகலாம் அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கலாம் அப்படிப்பட்ட உபதேசம் பெறாதவங்க கூட இறை வழிபாடுகளில் ஈடுபடலாம் நீங்கள் சில பேர் வந்து தேவாரம் திருவாசகம் வந்து திவ்ய பிரபந்தம் போன்ற தெய்வ பாடல்களை பாராயணம் செய்யலாம் அல்லது ஓம் நமச்சிவாயா ஓம் விஷ்ணுவே நம ஓம் நாராயணாம் நம அப்படின்ற இந்த நாம வழிகளை நீங்கள் ஜபிக்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் குலதெய்வ மந்திரங்கள் தெரிஞ்சாலும் நீங்கள் ஜபிச்சுக்கலாம் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது இது எதுவுமே எனக்கு அந்த மந்திரம் கூட எனக்கு சொல்லப்படாதுங்க அப்படின்ற நிறைய நேர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த நேர்கள்லாம் என்ன பண்ணலான்னா அந்த சமயத்தில் மந்திரம் அவங்களால ஜபிக்க முடியலனாலும் இதை ஜபிக்க தெரியலனா கூட பிரச்சனை இல்லைங்க ஏதாச்சும் ஒரு மந்திரத்தை நீங்கள் அந்த சமயத்தில் போட விட்டுட்டு அதாவது இப்போ மொபைல்லையோ ரேடியோலையோ இல்லை டிவிலையோ எங்கேயாச்சும் ப்ளே பண்ண வச்சுட்டு அதை நீங்கள் ஆத்மாத்தமாக கேட்டாவே போதும் அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த மந்திர ஜபத்துக்கு பிறகு நம்ம மறைந்த நம் முன்னோர்களுக்கு எல்லும் தண்ணீரும் கொண்டு போய் தர்ப்பணம் கொடுக்கணும் தந்தை இருப்பவர்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது என்பர்களே அதற்கு பதில் தானம் நீங்கள் ஏதாச்சும் கொடுக்கலாம் இந்த கிரகணம் தொடங்கிறதுக்கு சுமார் ஒன்பது நேரத்துக்கு முன்பாகவே நம்ம உணவு உண்டு வேண்டும் ஒன்பது மணி நேரம் முன்னாடியே சாப்பிடணும் அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது அதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா கிரகணம் முடியும் வரை எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடாது வயசானவங்க குழந்தைங்க கருவுற்ற பெண்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க இந்த விஷயத்தில் நம்முடைய ரிஷிகள் விலக்களிச்சிருக்காங்க மற்றவர்கள் கிரகணம் தொடங்குவதற்கு ஒன்பது மணி நேரத்துக்கு முன்பாக சாப்பிட வேண்டும் என்பது ஒரு நியதி ஆனால் நம்ம இந்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வச்சுருக்காங்க அது தவறு இது வந்து இந்த வயசானவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு தான் வந்து இந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணின்ற கணக்கு நமக்கெல்லாம் வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்ருக்கணும் அது வரைக்கும் நீங்களும் சாப்பிடக்கூடாது ஏன்னா அதுலேருந்து சந்திரன்லேருந்து வர கதிர்வீச்சும் சூரியன்லேருந்து வர கதிர்வீச்சு கதிர்வீச்சுகளும் பூமியில் இருக்கக்கூடிய நமக்கு வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தான் விஷயத்தை சொல்றாங்க சரி காரணம் மற்றவர்களுக்கு கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய தீட்டு என்பது பதினாறாம் தேதி மாலை நான்கு ரெண்டு மணிக்கு தொடங்குகிறது முதியவர்கள் குழந்தைகள் பர்ப்பிணி பெண்கள் ஆகியோருக்கு இரவு பத்து ரெண்டு மணிக்கு தீட்டு காலம் தொடங்குகிறது இந்தியா மற்றும் நண்பர்களே லண்டன் இலங்கை பாகிஸ்தான் நேபாளம் மலேசியா அபுதாபி இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் ஆகிய எல்லா நாடுகளிலும் நாளைக்கு சந்திரகிரகணம் ஏற்படும் என்பதால் அங்கே உள்ளவர்களும் மேலே சொன்ன நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அமெரிக்காவில் சந்திர கிரகணம் தெரியாது என்பதால் அவர்கள் மேலே கூறியவற்றை கடைப்பிடிக்க தேவையில்லை ஏன்னால் அது அவங்களுக்கு வந்து பகல் சமயமாக இருக்குன்றதுனால அவங்களுக்கு எதுவுமே பண்ண வேண்டும் ஏன்னால் நம்ம நண்பர்கள் நிறைய நிறைய பேர் நிறைய கண்ட்ரிஸ்லேருந்து இருந்து பார்க்கக்கூடிய விஷயன்றதுனால இந்த விஷயத்த சொல்கிறோம் சந்திரகிரகணம் முடிந்ததும் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஸ்நானம் ஜபம் தர்ப்பணம் ஆகியவை நீங்கள் செய்யணும் அன்று தட்சிணியான புண்ணிய காலம் தொடங்கும் ஆடி மாதமும் தான் பிறக்குது எனவே சந்திரகிரகணத்தை முன்னிட்டு செய்யக்கூடிய தர்ப்பணத்துடன் ஆடி மாத பிறந்த பிறகும் மறுபடியும் தர்ப்பணம் நீங்கள் கொடுக்க வேண்டும் அதனால தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் சரி சந்திரகிரகணம் பதினாறாம் தேதி இரவு ஒன்று முப்பத்தி ரெண்டு மணிக்கு பௌர்ணமி திதி உத்திராட நட்சத்திரம் மகர ராசி மேஷ மேஷலக்கலருந்தால் அது தொடங்குது கிரகணம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய காலம் இரவு மூன்று மணி ஒரு மணி மூன்று மணி ஒரு நிமிஷத்துக்கு வந்து மிடலில் போயிட்டு கிராஸ் ஆகிட்டுருக்கோம் எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை நாலரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரகண காலம் முடியுது ஸோ அப்போ எத்தனை மணிக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கும் நேரம் வந்து பதினாறாம் தேதி மூணு மணிக்கு மேலே நீராடிவிட்டு நீங்கள் கொடுக்க வேண்டும் காலையில் நான்கு அந்த மூணு மணிக்கு நான்கு நாலரை மணிக்கு முடியுது இல்லையா கிரகணம் முடிஞ்சதும் மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் நீராடிட்டு கிருத்திகை உத்தரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களிலும் ரோகிணி அஸ்தம் திருவணம் ஆகிய நட்சத்திரங்களிலும் பிறந்தவர்கள் உரிய சாந்தி பரிகாரங்கள் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் இந்த கிரகண தர்ப்பணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்நானம் செய்த பிறகு மாதப்பிறப்பு ஆடி மாதம் பிறக்குன்றதுனால இந்த மாதப்பிறப்பு தர்ப்பணம் கொடுப்பதற்கு முன்பு நீங்கள் குளிச்சுட்டு தான் அந்த தர்ப்பணத்தை கொடுக்கணும் பதினேழாம் தேதி காலையில் ஆறு மணிக்கு சூரிய உதயம் ஆனால் அன்று முற்பகல் பதினொன்று முப்பத்தெட்டுக்கு தான் சூரியன் கடகராசியில் சஞ்சரிக்கும் ஆடி மாதம் தொடங்குது எனவே சூரியோதயம் ஆனவுடன் மறுபடியும் அனுஷ்டான ஸ்தானம் செய்துவிட்டு உத்தராயணம் இருக்கும்போதே ஆடி மாத பிறப்புக்கான புண்ணியகால தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் ஒரே நாளில் இரண்டு தர்ப்பணங்களா அப்படின்னு சந்தேகம் பலருக்கு ஏற்படணும் அவசியமான அது செய்கிறது ரொம்பவும் சிறப்பான பலனாக கொண்டவர்களே அதே மாதிரி இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில உபா மந்திரங்களும் சில இன்னும் விசேஷமான முக்கிய குறிப்புகளும் அடுத்த பதிவில் நான் உங்களுக்காக சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் கண்டிப்பாக வந்து நம்ம இந்த ரெண்டு ஒரே நாளில் வந்து ரெண்டு தர்ப்பணம் வந்து நம்ம கொடுத்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அது நிறைய நண்பர்களுக்கு தெரியாதுன்றதுனால இதை நீங்கள் தெரியப்படுத்துறதுக்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்